சார், டி லெட்டர்ஸ் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது இ லெட்டர்ஸ் பார்க்க போகிறோம். இந்த லெட்டர்ஸில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு எப்படி சார் இருக்கும், அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ உதாரணமாக இ வந்து எலிசபெத்து, இளங்கோ, இளம்பரு, அது கூட ஐ வரும் இளம்பருதிக்கு. இந்த அந்த இ வரிசையில் இளங்கோ இந்த மாதிரி பேர் கொண்டவங்களுக்கு கன்னியா லக்னம் வரணும், ரைட்டா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகர லக்னம் வரணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துலா லக்னம் வரணும், இன்னொன்று மிதுன லக்னம் வரணும். மிதுனம், கன்னி, துலாம், மகரம் வரணும். அது மாதிரி வந்துருச்சுன்னா ஜாதகர் 100% சக்ஸஸ், 100% சக்ஸஸ்ஸு. வேறு லக்னமாக வந்துருச்சுன்னா ஸ்கின் அரிப்பு நோய் வரும், நரம்பு சம்பந்தமான பாதிப்பு வரும். இதை சொல்ல விட்டுட்டேன், எல்லா கிரகத்துக்கும் அந்த மாதிரி எதிர்மறையான அந்த கிரகத்தினுடைய நோய் வந்துடும். ஏக்கு சொன்ன பிரகாரம் முதல் எழுத்துக்கான சூரியன் பாதிக்கப்பட்டால் தலை சார்ந்த பிரச்சனை வந்துடும். அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் சந்திரன், சந்திரன் சம்பந்தமாக பாதிக்கப்பட்டுச்சுன்னா, லக்னம் மாறுபட்டுச்சுன்னா மனநோய் பாதிப்பு வந்துடும், அல்லது நீர்த்தத்துவ நோய் வந்துடும். அது மாதிரி சி குருவோட ஆதிக்கம், அது பாதிக்கப்பட்டாச்சுன்னா குரு சம்மந்தமான நோய் வந்துடும். அதே மாதிரி டி சொல்லிட்டோம், டிக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ராகு சம்மந்தமான பிரச்சனைகள் வந்துடும். இது இ புதனுடைய காரகத்துவம் நம்ம, அதாவது இ முதல் லெட்டராக வந்து உதாரணமாக இளங்கோ அப்படின்னு பேர் வந்து, இப்போ உதாரணமாக எல்ஜின்னு கூட கம்பெனிக்கு பேர் வைக்கிறாங்க, அவங்க வீட்டில் கண்டிப்பாக மிதுன லக்னம், கன்னியா லக்னம், துலா லக்னம் அல்லது மகர லக்னம் வந்தே தீரும், இல்லாமல் இந்த பேர் வராது. இல்லைன்னா அந்த பேர் வராது, ஈஸ்வரி அப்படின்னு வரும். அவங்க வீட்டில் அந்த லக்னம் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த லக்னத்துக்கும் அந்த பேருக்கும் பொருந்தாத அங்கே சூழ்நிலை ஆக்கிரும். உதாரணமாக இது வேறு லக்னமாக வந்துருச்சுன்னு வைங்க, அப்படியே அந்த பேரே அவங்கள மாற்றிக்கிட்டு இருக்கும், டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸ்கின் சம்மந்தமான தொந்தரவு, அந்த கல்வி தடை, புதனுடைய காரகத்துவம் பூரா பிரச்சனையாக இருக்கும். இடத்த வாங்கி போட்டு பிரச்சனை, காலி நல பிரச்சனை, டாக்குமெண்ட்டில் வில்லங்கம், கையெழுத்து போட்டு ஏமாந்தேன், இது பூரா வேலை செய்யும். இடம் பிரகாரம் டாக்குமெண்ட் இல்லை, டாக்குமெண்ட் வராத இடம் இல்லை, சீட்டு போட்டு ஏமாந்தேன், தவணை கட்ட முடியலை, லோனை வாங்கி டாப் அப் லோன் பண்ணேன், ஒரே விடிவு. அவங்க ஜாதகத்தை வச்சுட்டு பேரை மாற்றி விட்டாங்கன்னா ஜாதக சக்ஸஸ். இது என்னுடைய ஆய்வு. எதிர்மறையாகி போகும், நேச்சுரலாகவே இந்த லக்னம் தான் வரும். இந்த லக்னம் இல்லாமல் மாறுபட்டு வருதுன்னா அவங்களுடைய திசாபுத்தி அப்படி மாற்றி விட்டு போயிடும். அதான் சொல்ற கிரகம் தான் பேர் வைக்கிது. இது முழு விளக்கம் ஏன் கொடுத்துருக்கேன், அதில் போய் பார்த்தீங்கன்னா ஏன் அப்படிங்கிற விவரம் கூட அதில் சொல்லியிருப்போம். அதே மேட்டர் எல்லாத்துலையும் சொல்ல முடியாது. ஸோ நேரமின்மை காரணமாக அப்போ இந்த ஈன்னு பேர் வந்துருச்சுனாலே கண்டிப்பாக இந்த லக்னம் வரணும். இந்த லக்னம் வரலை அப்படின்னா கடுமையான பாதிப்பு ஜாதகருக்கு உண்டு, ஏற்படுத்தணும். அல்லது இந்த ராசியாவது வரணும், அல்லது சந்திரன் போய் அந்த கேட்ட நட்சத்திரம், சந்திரன் போய் ஆயில்லையும், சந்திரன் ரேவதியிலையாவது இருக்கணும், ஏதோ பாஸ் ஆகிடலாம். அது ஆறுதல், 50 மார்க்கு. அல்லது புதன் பலமாக இருந்தால் 50 மார்க்கு, சந்திரன் இந்த நட்சத்திரத்தில் உட்காந்தால் 75 மார்க்கு, இல்லை அந்த லக்னமே அதில் போய் விழுந்துருச்சு, அந்த வீட்டுக்குள்ளே போய் விழுந்துருச்சுன்னா 100 மார்க்கு ஜாதகர் சக்ஸஸ். எப்பயாவது ஏதாவது ஒரு திசாபூர்த்தி 100% வேலை செய்யாமல் போகாது, 100% வேலை செய்யும். எனக்கெல்லாம் மாற்றி அமைச்சு விட்டாங்க, என் லக்னத்துக்கான பேரே கிடையாது, படாத பாடுபட்டிருக்கேன். அது எஸ் வரும்போது சொல்கிறேன், ரைட்டா? ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பாதித்தவங்களாம் இருக்காங்க. நான் சொன்ன ஸ்கின் டிசீஸு, சார் சீட்டு போட்டேன், தவணை சீட்டு, இடத்துக்கு தவணை கட்டினேன், வசூல் பண்ணிட்டு ஓடிப்பிட்டான், இடமும் கிடைக்கல, கெட்டின காசும் போச்சு, ஏழை சீட்டு போட்டேன், அதுவும் எடுக்க முடியல, முன்னாடியே ஏழை சீட்டு எடுத்துப்போட்டு கெட்டாமல் ஊற விட்டு ஓடி வந்துட்டேன், எங்கள் இடத்த பக்கத்து இடத்துக்காரன் ஆக்கிரமிச்சிட்டான், ஃபென்சிங் பண்ண முடியலை, நடவாத பிரச்சனை இருக்குது, நான் படிப்பை அடகுறையோடு நிறுத்திட்டேன், எனக்குன்னு ஒரு காலி நிலம் கூட இல்லை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தவணைக்கு கூட இடம் வாங்க முடியலை, ஆனால் ஏதாவது கமிஷன் தரக ஏதாவது பார்த்து புரோக்கர் வேலை பார்த்தா செய்யலாமான்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லை. ஒருத்தர் புரோக்கர் இருக்கார், அவர் லேண்ட் புரோக்கரு, 10 பார்ட்டியை கூட்டு போவார், வேறு ஒரு புரோக்கர் மூலமாக இன்னொரு அந்த சொத்து கைமாறிடும். 3 வருஷமாக இதே வேலையாகவே திரிகிறாரு, ஒரு சைட்டு என்னால் விற்க முடியலைங்கிறாரு. சார் பெரியவரை பார்த்து வருவாங்க சார், நான் உடனே காட்டுவேன் சார், பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, வேறு இடத்த போய் முடிச்சுருவாங்க சார், இல்லை எனக்கு தெரியாமல் இடத்துக்கிற அந்த பார்ட்டிக்கு விற்றுருவாங்க சார். சமீபத்தில் நடந்தது கிருஷ்ணகிரியா ஏதோ ஒரு ஏரியா, அவங்க பிரச்சனமே பார்த்து சொன்னேன், சார் அந்த இடம் கைமாறிடுச்சு சார், அவர் ரியல் எஸ்டேட் பார்க்குறாரு, சென்னைக்காரரு, ஒரு பெரிய இடம்,
இரநூறு ஏக்கர் இடம் காஞ்சிபுரமும் அந்த அரவுண்டில் எங்கேயோ கொண்டே காட்டுறாரு. இடத்துக்காரங்க அந்த வாங்க வந்த பார்ட்டியை பார்த்துட்டு நேரடியாக அவங்களுக்கு ஒரு டீல் முடிச்சுட்டு ஒரு கமிஷன் தராமல் விரட்டி விட்றாங்க. சரி, அது இந்த இடம் முடிஞ்சா முடியலையா கரெக்டாக சொல்லுங்கள். ரெண்டு பேருமே ஃபோன் எடுக்க மாட்டேறாங்க என்னாரு. சரின்னு ஓடுற லக்னத்தை வச்சு, சார் அது முடிஞ்சு வச்சு சார்னு களவாணி பேர் விடமாட்டேன் சார் அப்படின்னாரு. திருட்டு போய் விடமாட்டேன் சார்னு திட்டிட்டு போகிறாரு. சார் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குங்க அப்படின்னு, இந்த மாதிரி பேரை மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவருக்கு அந்த பரிகாரம் சொல்லி அது செய்ய சொல்லியிருக்கு. அவங்க பிறந்த அந்த அந்த முதல் எழுத்தே அவங்க ஜாதகத்தை தீர்மானிக்கிறது. அதுதான் பிள்ளையார் சொல்லி, முதல் எழுத்தே பிள்ளையார் சொல்லி கரெக்டுங்களா. உங்கள் தலையெழுத்தும் உங்கள் முதல் எழுத்தும் உங்கள் ஜாதக லக்னமும் சரியாக இருக்கும். அப்படி மாறுபட்டு இருந்தால் கர்மாவை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள்னு அர்த்தம். எப்போ மாற்றம் வருகிறதோ அப்பொழுது அது நிகழும். அது நான் மாற்றி கொடுத்தாலும் வேலை செய்யும், ஏதோ ஒரு ஜோசியர் மாற்றி கொடுத்தாலும் வேலை செய்யும். அவங்களுக்கு நேரம் வரணும் கரெக்டாக. இது நான் தான் கிரேட்டுன்னு இல்லை, எல்லா ஜோசியரும் கிரேட்டு தான் சரியா. ஸோ இது மாதிரி மாற்றி சக்ஸஸ் ஆனவங்க உண்டு. நான் சொன்ன பிரச்சனை கூட அவருக்கு இருக்குது. சார் ஸ்கின் டிசீஸ் இருக்கா? ஆமாம் இருக்குது. சரி இடம் பிரச்சனை இருக்கா? ஆமாம் இருக்குது. பிறந்த இடத்த விட்டு இடம் மாறிட்டீங்களா? ஆமாம் இருக்குது. சீட்டு போட்டு கட்டலையா? ஆமாம் இருக்குது. லோன் கட்ட முடியலையா? ஆமாம். இஎம்ஐ கட்ட முடியலையா? ஃபோனை எடுத்தாலே நச்சு நச்சுன்றாங்களா? அது பூரா நடக்குது. அவர் லோனை பூரா வாங்கிட்டார், ஏகப்பட்ட கிரெடிட் கார்டு வச்சுருக்காரு, கட்டவே முடியல. எத்தனை பேங்க் கார்டு வேணும்னு கேட்குறாரு. ஏழு பேங்க் கிரெடிட் கார்டு வச்சுருக்காரு. நான் கேட்குற பேங்க்லாம் இருக்குது சார் இருக்குது சார்ங்கிறாரு. நான் தான் சார் கட்டலைங்கிறாரு. கடன் வாங்குவாங்க கட்ட முடியாது, ஏன்னா புதன் தான் தவணை. அவங்களுடைய பெயர் பிரகாரம் ஜாதகம் இல்லை, ஜாதகத்தின் பிரகாரம் பெயர் இல்லை. ஸோ ஜாதகரும் ஊரில் இல்லை, எஸ்கேப் ஆகிட்டார் ஊரை விட்டு கரெக்டாக. லக்கணம் கட்டு போனால் தலைமுறை வாழ்க்கை தாயி. பேர் எழுத்து முதல் எழுத்தும் தலையெழுத்தும் ஒன்று, கிரகம்தான் பேர் வைக்கிது. ஸோ இப்படிலாம் சொல்லியிருக்கேன். ஏன் இவருக்கு பிரச்சனை வந்துச்சு? இப்படி ஆய்வு பண்ணதான் அதனுடைய விதி வினை. இது என்றைக்கோ ஒரு நாள் ஆய்வு பண்ணது, இது ஏன் இப்படி வருது? அப்புறம் தான் யோசி, ஓ பேரில் முதல் எழுத்து, நேமில் அதில் பிரச்சனை இருக்கா? ஒன்பதாம் இடம் பேர் சொல்லும் பாவகம், இந்த இந்த பேர் வருது முதல் பேர். சரி இந்த ஜாதகத்தில் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது, இப்படி எடுத்தது தான் சரியா? ஸோ இதை சொல்லி சக்ஸஸ் ஆயிருக்கு சரிங்களா? இந்த இ லெட்டர்ஸ் பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தீங்க சார். எப்படி கவனமாக இருக்கணும், லக்னம் எப்படி இருக்கும், எப்படி அமையும் எல்லாத்தையுமே சொல்லியிருந்தீங்க. இதே மாதிரி வேறொரு பதிவில் மறுபடியும் சந்திக்கலாம். நன்றிமா, வணக்கம், வாழ்க வளமுடன்.